ஹலோ கிருஷ்ணா நவனித். பொதுவாகவே நம்ம ஊர்ல காலையில நேரத்துல வந்து எதிர்த்து கேட்டா வந்து இந்த பாட்டு சாமி பாட்டுலாம் வந்து கேட்டிருக்கோம். சோ இதுல எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா சச்சினுக்கு சரவண பவன இந்த கந்தசஷ்டி கவசம் பாட்டு வந்து கேட்காதவங்க நம்மள யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல காலையில அந்த குளிர்ல வந்து இந்த பாட்டை கேட்டு எந்திரிக்காதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். சோ இந்த ஸ்டேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சஷ்டிய நோக்கு சரவண பவனர் இந்த கந்தை சஷ்டி கவசத்தோட வரலாறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இது இத வந்து பாடினவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் பாண்டியர் காலத்துல வந்து இவருடைய பெற்றோர்களை பத்தி நமக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. இவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் பேர் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கணிக்கிறாங்க. அதாவது பாண்டிய நாட்டு மன்னன் ஆட்சி செஞ்சிருக்கிற காலத்துல மக்கள் வந்து அப்ப யூஸ் பண்ணிக்கிற தமிழ் ஸ்லாங்ல பாடி இருக்கிறதுனால அந்த டைம்ல வந்து இந்த பாட்டை வந்து பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பாத்தீங்கன்னா வடமொழியில சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்துல. சோ இதனால என்ன சொல்றாங்கன்னா வடமொழின்னா இந்த இடத்துல வந்து நம்ம சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லி மீனிங் பண்ணிக்கணும். சோ வடமொழியில இவருடைய வார்த்தைகள் வந்து இந்த பாட்டுல வந்து இருக்கு. சோ இவர் வந்து வடமொழியில ஒரு சிறந்த புலமை கொண்ட ஒரு பாடகராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பாட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 270 வரிகள் சக்தி மிகுந்த வரிகள் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து நம்ம இந்த கந்தசஷ்டி கவசம் பிறந்த கதையை வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அதாவது பால தேவராய சுவாமி இவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இவர் வந்து ஒரு சமயத்துல கடும் வயிற்று வழியால வந்து துடிச்சிட்டு இருந்திருக்காரு. சோ அவர் போய் நிறைய ஸ்டொமக் பெயினுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்காரு. சோ எதுவுமே வந்து இவருக்கு வந்து கியூர் ஆகவே இல்லை. சோ இவர் பைனல் என்ன பண்றாருன்னா நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராரு. சோ தற்கொலை பண்ணிக்கிறது கடலை குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் போறாரு. சோ திருச்செந்தூர் கடல்ல வந்து இவர் போற டைம்ல வந்து அப்ப வந்து சஷ்டி விழா வந்து நடந்துட்டு இருக்கு. சோ முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விழா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த டைம்ல போறதுனால ஓகே நம்ம வந்து இந்த விழாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராரு. சோ அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த விழால வந்து பங்கெடுக்கிறாரு. அதனால வந்து என்னன்னா 6 நாள் வந்து இவர் விரதம் இருக்கணும் முருகனுக்கு. சோ 6 நாள் வந்து முருகனுக்கு வந்து விரதம் எடுக்கும்போது கோயில வந்திருக்காரு. ஒரு டைம் திருச்செந்தூர் கடல்ல போய் குளிக்க போறாரு. குளிச்சுட்டு மறுபடியும் வந்து கோயில வந்து உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தியானம் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த முருகனை வந்து இவருக்கு வந்து இவரு கண் முன்னாடி வந்து காட்சி தர்றாரு. சோ இவர் அந்த முருகனை வந்து கண் முன்னாடி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டாரு அப்படிங்கறதுக்காக அடுத்து என்ன பண்றாருன்னா இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து பாட ஆரம்பிக்கிறாரு திருச்செந்தூர்ல. இந்த சஷ்டிய நோக்க சரவண பவனர் இந்த வரிகளை கொண்ட இந்த பாட்டை வந்து பாடுறாரு ஃபர்ஸ்ட். சோ இதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 நாள்ல வந்து முருகனுடைய அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த இடங்கள்ல போயிட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுறாரு. சோ 6 கந்தசஷ்டி கவசம் 6 படை வீடுகள்ல வந்து பாடி முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வயிற்று வலி வந்து தீந்து போயிருது. இந்த பாட்டை வந்து பாடினதுக்கு அப்புறமுமே வயிற்று வலி வந்து தீந்து போயிருது. சோ இவர் வந்து ஃபுல்லாவே வந்து கியூர் ஆயிடுறாரு. இவர் என்ன நம்புறாருன்னா ஓகே முருகன் வந்து நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுத்திருக்காரு. இந்த பாட்டை வந்து நம்ம 6 படை வீடுகள்ல பாடணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த வயிற்று வலி வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ இவருடைய வயிற்று வலி வந்து ஃபுல்லாவே வந்து கியூர் ஆயிடுச்சு. அவ்வளவு சக்தி மிகுந்த வரிகள் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்துல வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்து பாக்க போனீங்கன்னா இதுதான் வந்து கந்தசஷ்டி கவசம் பிறந்த கதை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தை வந்து டெய்லி வந்து பாடிட்டு இருப்பாரு. சோ இவர் பாடிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாருனா இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே மாதிரி 6 தலங்கள்ல போயிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்னன்னா சண்முக கவசம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. சோ சண்முக கவசம் இந்த 6 படை வீடுகள்ல போயிட்டு அவர் பாமன் சுவாமிகள் பாடி முடிக்கிறாரு. சோ இந்த சஷ்டி விரதத்து டைம்ல வந்துட்டு ஐப்பசி மாசம் வந்து வரும். இப்ப வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கும். இது பாடுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா சஷ்டி விரதம் வந்து 6 நாள் வந்து இருப்பாங்க, 6 நாள் விரதம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து 6 முகங்கள். நெக்ஸ்ட் முருகனுடைய வீடுகள் படை வீடுகள் 6 வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முருகனை வந்து வளர்த்தெடுத்த பெண்கள் 6 பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 பேர் வந்து கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில வந்து 6 எழுத்துக்கள் வந்து இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி நோக்க சரவண பவனர் இந்த பாட்டை வந்து நம்ம பாடும்போது நம்மளுக்கு என்ன நல்ல பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னா எந்த நோய்களும் வந்து நம்மளுக்கு வராது. அதாவது எந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும் வந்து சீக்கிரமா வந்து கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது.
எந்த நோய் வந்து நம்மள வந்து உடம்புல வந்து அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசு வந்து வாடாம எப்பவுமே நம்மள வந்து ஒரு கான்பிடண்டான ஆளா வந்து வெளிக்காட்டிக்க இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து உதவுது. நம்ம வீட்டுல எல்லாம் பெரியவங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 16 பேர் அப்படின்னு சொன்னா அது வந்து 16 குழந்தை கிடையாது, 16 பேர் அப்படிங்கிறது வந்து வேற வேற. அது வந்து அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல வந்து பாக்கலாம். சோ இந்த 16 பேர் பெற்று வந்து நம்ம வந்து நெடுங்காலம் வாழ உதவுது இந்த கந்த சஷ்டி கவசம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களோட எந்த ஒரு கெட்ட பலன்கள் தாக்காம வந்திருக்கும். சோ நம்மளுக்கு வந்து நல்ல பலன்கள் மட்டுமே வரும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து டெய்லி வந்து நம்ம பாடுறதுனால நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சோ நீங்க இன்னொரு குவஸ்டின் கேட்கலாம், கந்த சஷ்டி கவசம் வந்து 6 படை வீடுகள்ல 6 பாடு பாடிருக்காங்க, இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பாட்டு மட்டும் பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த திருச்செந்தூர்ல இந்த கந்த சஷ்டி கவசம் பாடுறதுனால நம்ம 6 படை வீடுகள் எல்லா முருகனுக்கும் சேர்த்து இதே ஒரு பாட்டை வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுதான் வந்து கந்த சஷ்டி கவசத்தோட வரலாறு. கந்த சஷ்டி கவசம் நம்ம பாடுறதுனால என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவே இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கந்த சஷ்டி கவசம் பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அன்டில் தென், பை.